حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا، وتجاوز عنا سيئاتنا، وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين، واجعلنا للمتقين إماما. ورب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا، ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزى الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته، وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها، ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها، ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم، ما علمت منهم وما لم أعلم، في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزى الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته، وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت، أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த
ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை பன்னிரண்டினுடைய தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களினுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் புனிதம் நிறைந்த ரமலானினுடைய பரக்கத்தினாலும் அதன் இரவினுடைய பெரும் பேற்றினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று சூரா அந்நஹல் முற்றிலுமாக நிறைவடைந்து இப்ராஹிம் அதோடு சூரத்துல் கஹஃபை நாம் தொட்டிருக்கிறோம். அதனுடைய மூன்றில் இரண்டு பகுதிகள் நிறைவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பாக்கியம் நிறைந்த இந்த பெரும் பேறு பெற்ற அருள்மறை குர்ஆனில் தோண்ட தோண்ட பொக்கிஷங்கள் மாத்திரமே. அதில் இன்று சூரத்துல் கஹஃபை நாம் தொட்டிருக்கிறோம். கஹஃப் என்பது குகை, குகைவாசிகள் குறித்த தகவல்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த குகைவாசிகள் என்பவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் அல்லாஹுவினுடைய ஏகத்துவத்தை பாதுகாப்பதற்காக அவர்களிடத்தில் கொஞ்சமும் அதிலிருந்து பிசகிவிடக்கூடாது, தவறிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்வுகளையே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான நிகழ்வு தான் சூரத்துல் கஹஃப். அந்த அரசவை அவனுக்கு இடம் அளிக்காமல் கண்டால் கொன்றுவிடுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு அங்கிருந்து உத்தரவுகள் பிறந்து தற்காத்துக் கொள்வதற்காக, ஈமானை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய எல்லா விதமான சுகங்களையும் இழந்து தனிமைப்படுகிறார்கள் கஹஃபில், குகையில். அவர்கள் எத்தனை நபர்கள் என்பதில் இறைவன் அவர்களிடத்தில் பல கருத்துகள் நிலவியது. செய்யப்போலோன சலாசத்துன் ராபியுகம் கல்புகம், மூன்று, நாலாவது அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் பயணித்தது. நாய் என்றாலே நஜீசுத்தான் என்றாலும் இறைமறையின் இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் தருவார்கள், பெருமானாருடைய மொழியையும் முன்னிறுத்துவார்கள், நாளை சொர்க்கத்திற்குள்ளாலும் சில மிருகங்கள் நுழையும், அப்படிப்பட்ட மிருகத்தில் இந்த நாயும் கட்டுப்படும் என்றார்கள். நாய் நஜீசுதானே, அது சொர்க்கத்துக்கு போகுமான்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாய் சொர்க்கத்துக்கு போகும்னா, ஒட்டகம் சாலிஹ் நபியுடைய ஒட்டகம் சொர்க்கத்துக்கு போகும்னாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த குதிரை, இவர்கள் வாகனித்த அந்த ஒட்டகம், அந்த பயணம், அந்த குதிரை, அவைகள் சொர்க்கத்திற்கு போகும்னாங்க. அப்ப இவைகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நற்பேறு பெறும். சுருக்கமாக இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் இப்படி கூட சொல்வதுண்டு, நல்லோரோடு சகவாசம் வைக்கிற பொழுது அவர்கள் நிலை எப்படி இருந்தாலும் சொர்க்க பாக்கியம் கிடைத்துவிடும். நல்லோரோடு சகவாசம், அவர்களுக்கு பணிவிடை செய்து பாக்கியமாக அந்த நாய் வேற என்ன செஞ்சிருக்கும், அதான் செஞ்சிருக்கும், கூட அவங்களோடய கூட நின்றுருக்கு, அவ்வளவுதான், பாதுகாப்பா நின்றுருக்கு. அதற்கு அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் உண்டு என்று பெருமக்கள் நமக்கு அழகான பாடம் புகட்டுவார்கள். ஹயர், அதே மாதிரி இன்று நாம் ஓதிய இதுல அல்லாஹு சொல்கிறான், வக்கல்லா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா ஐயா, அல்லாஹு தாலா உங்க ரப்பு என்ன பண்றான்னு சொன்னா அவனை தவிர நீங்க வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்கிறான். ஒபில் வாலிதெய்னு எஹ்சானா, நீங்க பெற்றோர்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ளணும்னு சொல்றான். அந்த அல்லாஹ் நமக்கு இடுகிற கட்டளை, இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபர், அவங்கள அந்த பெற்றோர்கள வந்து யாராவது முதுமை அடைந்து விட்டார்கள் என்றால், அவ் அஹது கிலாகுமா, அஹதுகுமா அவ் கிலாகுமா, அவங்கள ஒரு ஆளோ அல்லது ரெண்டு பேரோ, தெளிவாகவே அல்லாஹு பேசுகிறான், அவங்கள ஒரு ஆளோ தாய் அல்லது தகப்பர், அல்லனா தாய் தகப்பர், அவ் கிலாகுமா, ஃபலா தக்குல் லஹுமா உஃபின், நீங்க என்ன செய்யாதியோ அவங்கள வந்து நீங்க ஒரு பொருட்டு இல்லாத மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள். இந்த உஃபுன்னா நம்ம சீங்கிற வார்த்தைய மொழியாக்கத்தில் பயன்படுத்துவார்கள், ஆனா மொழியாக்கத்தில் உஃபு என்பதற்கு சீ என்ற அர்த்தம் வராது. உஃபு என்று சொன்னால் நாம வந்து அப்படின்னு லேசாக அந்த எச்சு குற்றமா இல்லையா, அதை ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி,
அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள். அப்படி கூட பயன்படுத்தி விடாதீர்கள். அவங்க என்ன செய்யாதீங்க, புறந்தள்ள கூடாது. நீங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட பேசுறதாக இருந்தா எப்படிதான் பேசணும்னு சொல்றான் அல்லாஹ். நீங்க வந்து கரீமா சங்கையாதான் பேசணும்னு சொல்றோம். ரெண்டு பேர்கிட்ட பேசுறதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், சங்கையாகத்தான் பேச வேண்டும். வஹ்ஃபிள் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா. வஹ்ஃபிள் லஹுமா, நீங்க என்ன செய்யுங்க, தாழ்த்திக்கணும். ஜனாஹதுல், அந்த உங்களுக்கு அந்த துல்லுங்கிறது உங்களுடைய அந்த தோல் புஜம் இருக்கு இல்லையா, அதுகளை நீங்க என்ன செய்யுங்க, தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்த ரெண்டு பேருக்கிட்டையும். மினர் ரஹ்மா, கருணை அடிப்படையில். சரியா, அவங்க வந்து பலமானவங்க, அவங்க கிட்ட நிறைய அப்படிங்கறதுனால அல்ல, கருணை அடிப்படையில தாழ்த்திக்கங்க. சில பேர் பெற்றோர்களை நம்பிதான் இருக்கணும், பிள்ளைகள் சொத்து செல்வம்லாம் இருக்கு, ஏதாச்சும் ஏடா கூடமா பேசிட்டா போடா வெளியேன்னு சொல்லிட கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட பெற்றோராக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி இருக்கிற பெற்றோருங்கிற இடத்துல அங்க வந்து அந்த பெற்றோர் அடங்கி போகணும்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாம் நம்மளை நம்பி இருக்கிற ஆள் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தில்லோட இருக்காதியா, அல்லது அவங்கள வச்சுதான் நமக்கு இல்லைன்னா சொத்து சுகம் கிடைக்காம போயிடும், வசதி வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு இருந்து அதற்காக பணிஞ்சு போகாதியா. நீங்க பணிஞ்சு போறதாக இருந்தா மீனர் ரஹ்மா, அருள் அருள் பாக்கியத்தோடு பணிந்து செல்லுங்கள். உங்களோட நோக்கம் அருளாகத்தான் இருக்கும். வக்குர் ரப்பி ரஹம் ஹுமா கமாரம் பயானி சபீரா. ரப்பி இறைவா, இரஹம் ஹுமா, அந்த ரெண்டு பேரின் மீது நீ கருணை ஒளி. கமா ரப்பயானி சகீரா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்கிட்ட அவங்க எப்படி கிருபையா நடந்துகிட்டாங்களோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தானே நடந்துகிட்டாங்க. கருவில் சுமந்ததில் இருந்து உருவாக சமைந்து வெளியே வந்து அந்த நம்மளை வந்து ஒவ்வொரு பருவங்களாக பார்க்கிற பொழுது அது அந்த ஒரு உள்ளார்ந்த ஆனந்தம் அவர்களுக்கு இருந்தது இல்லையா. அத அந்த நம்ம பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நாம் உணர முடிகிறது, நமது பெற்றோர்கள் அதை எவ்வளவு தூரம் அதுல லயிச்சிருப்பாங்க ஒவ்வொரு இதுகள்லையும். அப்ப நம்மை காணுகிற பொழுது நமது வளர்ச்சிகள், நமது உயர்வுகள் எல்லாத்திலையும் பொறாமை கொள்ளாத ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது பெற்றோர் மாத்திரம்தான். மற்ற எல்லாத்துக்கிட்டையும் பொறாம வந்துடும். நண்பராக இருந்தால் கூட நம்மளோட தான் கூட இருந்தான், இவன் எப்படி போயிட்டான் பாரு, இவன் இன்னைக்கு அவன் பெருசா ஒரு கார்லாம் வச்சுக்கிறான், அவன் வந்து பெரிய பங்களா அப்படி இப்படி, இந்த செல்வன்லாம் எங்கேருந்து வந்துச்சோ தெரியலன்னு அவனே பேசிடுவான், அப்படியே பேசிட்டு போயிடுவான். ஆனா ஒரு ஜீவன் மாத்திரம் நம்ம மேல பொறாமையே கொள்ளாது. நம்ம எந்த உசரத்துக்கு போனாலும் சரி, அவங்க குடில்லையே இருந்தாலும் சரி, நாம ஒரு தனியாக வீடு, தனியான பங்களா, தனியான வாகனம், தனியான ஒரு இதுன்னு சொல்லி ஒரு சொகுசு வாழ்வு அங்கு இல்லாத வாழ்வுகள் வாழ்ந்தால் கூட, ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நாம எங்க இருக்கிறோமோ அதோட நம்ம பெற்றோரை இருக்க வைக்கிறதான் பெரிய பாக்கியம். அது நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு நமக்கு நமக்கான ஒரு அழகான பாதுகாப்பு கேடையும் நமது உயர்வுக்கான தளம் அது. நம்மளோட தான் இருக்கணும், அவங்க நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நாம நடந்துக்கிறோம். அப்ப இங்க இருந்த இடத்துல பொறாமை கொள்ளாத ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது அதுதான். அது அல்லாஹ் தன்னோட சேர்த்து சொல்றான், அல்லாவும் பொறாமப்பட மாட்டான். அடியாண்ட வளர்ச்சியை பார்த்து அல்லாஹ் பொறாமப்பட்டுருவானா, அடியாண்ட உயர்வை பார்த்து அல்லாஹ் எது பண்ற போறானா, இல்ல. அவன் சொல்லும் போது பாருங்க, அனிஷ்குருளி ஒளி வாலிதைக்கன்னு சொல்லுவான், எனக்கும் நீங்க நன்றியா நடந்துக்கணும், உங்க பெற்றோர்களுக்கும் நீங்க நன்றியா நடந்துக்கணும்னு சொல்லுவான். தன்னோடு இணைத்து சொல்லுகிற வாசகம் என்று செய்தனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிறுத்துவார்கள், அத்தீஉல்லாஹ் வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்க, ரசூலுல்லாஹுக்கு வழிபடுங்க. இங்க குர்ஆன் நெடுகிலும் பார்த்தால் அந்த இரண்டும் அப்படியே அந்த டிராக் மாதிரி தான், அதுலதான் வாகனம் பயணிக்க முடியும். அந்த டிராக் மாதிரி இந்த ரெண்டும் இருக்கும், எங்கேயாச்சும் ஒத்த தண்டவாளம் இருக்குமா அதுல வண்டி போகுமா, போவாது, ரெட்டை தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இரண்டும் அல்லாவுக்கும் வழிபடணும், அப்பதான் அந்த நம்மளுடைய அந்த இதாத் அல்லாவிடத்தில் செல்லுபடியாகும். நான் அல்லாவுக்கு கட்டுப்படுவேன், ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னாலும், இல்ல ரசூல்லா கட்டுப்படுவேன் அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னாலும் அந்த அங்க வந்து சிஹத்தாகாது, எந்த ஒன்றும் சிஹத்தாகாது. அதே மாதிரி அகீமு ஸலா வஆது ஸகா, தொழுகை நிலையை நாட்டுங்கோ, ஜக்காத்த கொடுங்கோ அப்படிங்கிறான். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த அல்லாஹு சொல்றான், என்ன, உடல் ரீதியான வணக்கம் தொழுகை, பொருள் ரீதியான வணக்கம் ஜக்காத்து. தொழுகை ஜக்காத்து இந்த இரண்டும் தனித்தனி இபாதத்துங்கிறத விட இந்த இரண்டையும் அல்லாஹு சேர்த்தே சொல்லுவதற்கான காரணம், எவ்வாறு நீ குனிய சொல்றியா குனியறேன், சுஜூதி செய்ய சொல்றியா செய்யறேன், இந்த உடலால என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பண்றேன், நீ காசை மட்டும் கேட்டுறாதேன்னு அல்லாட்ட சொன்னோன்னு வை.
ஜக்காத கொடுக்க சொன்னா சரியா கொடுக்க மாட்டான், சதக்கா தான தர்மனா செய்ய மாட்டான். ஆனா சுன்னத்லாம் நிறைய தொழுவாக, நஃபில்லாம் நிறைய தொழுவாக, உட்காந்து குரான்லாம் நிறைய ஓதுவாக, எல்லாம் சரி இலக்குவியா, அல்லாவுக்காண்டி கொடுப்பியா, நீ உன் பொருளை நீ அல்லாவுக்காண்டி ஒப்படைப்பியா, அவன் சொன்ன விகிதாச்சாரத்தை சரியா ஒழுங்கு கொடுப்பியா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் ரீதியான வணக்கத்திலையும் குறை வைக்காம பொருள் ரீதியானதுலயும் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்யற மாதிரி இருந்தா உடல் ரீதியான வணக்கமும் செல்லுபடியாகும். அதான் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் ஒழுங்கா கொடுத்து விட்டு இருந்தியா, இப்ப நீங்க வந்து ஒட்டகத்துக்கு போடுற இந்த கயிறை கொடுக்கறதா இருந்தா கூட நான் விட மாட்டேன், போர் செய்வேன்னா அந்த அளவுக்கு வந்தாக. ஏன் இரண்டு வணக்கங்களும் சீராக இருந்தால் தான் கபூல் ஆகும். அதை தான் அங்க சொல்றான், அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, வெறும் தொழுக வெறும் ஸக்காத்து அப்படிங்கிற இந்த இரண்டு வணக்கத்தோடு தனித்து நிற்கிற விஷயம் அல்ல. உடல் ரீதியான வணக்கங்கள் நம்ம கிட்ட இந்த ரெண்டு தான் வெளிப்படும். நாம உடல் ரீதியா அல்லாவுக்கு செய்யற வணக்கம், இன்னொன்னு பொருளாதார ரீதியாக அல்லாவுக்காக செய்யக்கூடிய அதுவும் வணக்கம் தான். அப்ப இரண்டையும் பிரித்து விடக்கூடாது, ஒன்றை கொடுத்து இன்னொன்றை கொடுக்க மாட்டேன். சில பேர் நல்ல காசு தர்மம் எல்லாம் செய்வாங்க ஆனா தொழாம இருப்பாக, சில பேர் அந்த உடல் ரீதியான வணக்கத்தை செய்யாம இருப்பாக, அப்ப வந்து அதுவும் தப்பு. இந்த இரண்டும் சீராக இருக்க வேண்டது. அதே மாதிரி அனிஷ்குருளி ஒளிவாளி தைக்க, எனக்கு நீங்க நன்றியா இருக்கணும், உங்க பெற்றோருக்கும் நன்றியா இருக்கணும்னு சொல்றோம். இந்த இரண்டில் நான் அல்லாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவேன், ஆனா என் பெற்றோர்கிட்ட நான் நன்றியாலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்றான் வீங்க. அல்லது பெற்றோர்கிட்ட நன்றியா நடந்துக்கிறேன், அல்லாவுக்கு நான் நன்றியா அந்த மாதிரிலாம் வணக்க அடிப்பான ஈடுபட மாட்டேன்னு வைங்க, இரண்டுமே ஃபசாதாகிவிடும். அப்ப இங்க அல்ல சேர்த்து சொல்ற வாசகம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த வையகத்தில் அல்லாஹ் நம்மை உருவாக்கி அனுப்பியது அவன் என்றால் அதை வெளிப்படுத்தும் தலமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தது பெற்றோர்கள். அப்படி வந்ததுனால இந்த இரண்டு பேர் தான் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம பெற்றோர் ஒரு ஜீவன் நமக்கு மஹ்லூக்குன்னு எடுத்துக்கிட்டா மஹ்லூக்குல நம்ம மேல பொறாமப்படாம நம்ம உயர்வுல அப்படியே மகிழ்ச்சி அடையக்கூடியது ஆனந்தம் பெறக்கூடியது அவங்க யாருன்னா அது பெற்றோர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம உயர்வு கிடைக்கும் போது நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வருமோ வராதோ தெரியாது, ஆனா நம்மளை பெற்று எடுத்த பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சிருவாங்க. நம்ம ஒரு சிறப்பு அடையும் பொழுது நம்ம கண்ணில் கண்ணீர் வருமோ வராதோ தெரியாது, ஆனா பெற்றோர் என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு சரியா. அதனால நம்ம ரொம்ப கவனம், அதுதான் அல்லாஹ் சொல்றான், கதா ரப்புகன்னு சொல்றான், உங்க ரப்பு அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். கல்லான என்ன அர்த்தம், தீர்மானிச்சுட்டான்னு அர்த்தம். அவனை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடுக்கல, அந்த தீர்மானத்துல உள்ளது அந்த அக்ரிமெண்ட்ல உள்ளது என்னெல்லாம் இருக்கு, பில் வாலிதேன்னு எஹசானா, பெற்றோர்கள்ட்ட உபகாரமா நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது சரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அமருபுருல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வந்தார் ரசூலுல்லாஹி கிட்ட, ஜிஅது உபாயிஅக அலல் ஹிஜ்ரா, நாயகமே உங்களோட நான் உங்ககிட்ட அந்த ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காண்டி பையத் செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஹிஜரத்துக்கு எல்லாத்தையும் அனுப்புறியோ நானும், ஏன்னா ஹிஜரத்து ஒரு அமல் ஒரு பாக்கியம், அந்த ஹிஜரத்தை இப்ப நானும் செய்யணும், நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்குள்ள நான் கட்டுப்படணும்னு வந்துட்டேன், ரசூலுல்லாஹ் நீங்க அனுப்புறியோ நான் அதுல நான் போகணும்னு இருக்கிறேன், உங்ககிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போலான்னு இருக்கிறேன், எனக்கு பையத்து செஞ்சு தாங்க, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வராக. அப்போ சொல்றாங்க, எப்படி பெற்றோர் எப்படி இருந்தாங்க, வீட்ல இருந்து வந்துட்டியா, தாய் தகப்பர் இருக்கிறாங்கல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓ தரத்து அபவாய எபுக்கியானி, அந்த ரெண்டு பேரும் அழுவுறாங்க, நான் தனியா போறேனே அவங்கள விட்டுட்டு போறேனேன்னு சொல்லிட்டு அழுவுறாங்க, அப்படி நிலைமையில நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த அழுவுறாங்கன்னு சொல்லி வந்துட்டாலே இப்ப அவங்க யாராகி போச்சுன்னா அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் அழுவுறாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், இப்ப நான் ஹிஜ்ரத்துக்கு நான் போறேன் முடிவு பண்ணிட்டேன், அவங்க அழுவுறாங்கன்னு உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜி இலைஹிமா, இந்த பையத்தெல்லாம் இருக்கட்டும், ஹிஜ்ரத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ உங்க அப்பா அம்மாட்ட போ, உன் தாய் தகப்பட்டு போ, பெற்றோர்கிட்ட போ, ஃபஅல்ஹிக்ஹுமா கமா அபுகைதஹுமா, அந்த ரெண்டு பேரையும் நீ எப்படி அள வச்சுட்டு வந்தியோ அந்த மாதிரி நீ அவங்கள சிரிக்க வச்சுட்டு வா, அவங்கள மகிழ்விச்சுட்டு வா, அவங்க சந்தோஷத்தோட அவங்களுடைய பொருத்தத்தோட நீ வாங்க, வந்தா நம்ம போலாம், அடுத்து போ, நீங்க போறதுக்கு அனுமதி தாரேன், இல்லைன்னா என்கிட்ட அனுமதி கிடைக்காதுன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வார்த்தைங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜரத்துங்கிறது மகாபெரிய பாக்கியம், அந்த முஹாஜிர்கள் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு கிடைப்பது இருக்கு, சாதாரண விஷயம் அல்ல.
والسابقون الاولون من المهاجرين والانصار அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை கொண்டு வராம பாருங்க والسابقون الاولون முதிய முதன்மையானவர்கள் முந்தியவர்கள் من المهاجرين والانصار ஹிஜ்ரத்திலும் சரி உதவியிலும் சரி இங்கிருந்து இவங்க தொடர்ந்து சென்றார்கள் என்றால் அங்கு வரவேற்று உபசரித்தார்கள் அது சாமானிய விஷயமா அரவணைத்துக் கொண்டார்கள் எவ்வளவு பெரிய இது உறவையே ஓரம் தள்ளுறான்ல இன்னைக்கு யாராச்சும் ஒரு ஆள் அங்கேருந்து வந்துட்டாக வந்தா எங்க இவனுக்கு சலாம் போட்டு இல்ல இவன் நம்ம பேசிட்டா நம்மளோட பின்னாடியே வீட்டுக்கு வந்துருவாரான்னு சொல்லி வழியிலேயே கலட்டி விடக்கூடிய சூழல்கள் தான் உறவுகளுக்குள்ளேயே இருக்கிறது ஆனா உறவே கிடையாது இஸ்லாமிய சொந்தம் அவ்வளவுதான் அவர்களை அரவணைத்து உள்ளே கூட்டு வந்து தன்னுடைய இல்லத்தில் இல்லிடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளுக்கான பொறுப்பை சுமந்தது மாத்திரமல்ல துணைகளை கூட தன்னிடத்தில் இருக்கும் துணைகளில் கூட அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை சாமானிய விஷயம் அல்ல அதை வெளிப்புறமாக மேலோட்டமாக சிந்தித்தால் ஒரு வித்தியாசமாக தெரியும் எப்படி இது என்னப்பா இது தங்கிட்ட இருக்கிற மனைவிகள்ல ஒரு மனைவியை கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சஹாபிகள் இப்படி செஞ்சதை பாராட்டினாங்களா இப்படியா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வேற யாராச்சும் பொண்ணு கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல வந்த ஆளுலோ இவருக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கிற விவகாரம் வந்துட்டா ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை கடத்துவது என்பது சாமானிய விஷயம் அல்ல அவருக்கு தேவையான வடிகால்களை சரியாக செய்து கொடுக்கணும் எப்படி வயிற்றுக்கான பசி ஒருவனிடத்தில் ஒரு நாள் பொழுது இல்லாது போனால் இரண்டாவது நாள் கிடைப்பதை திண்டு விடுவானோ அதே மாதிரி அவன் உணர்ச்சிகளை சரியான வடிகோளில் செலுத்துவதற்கான வாய்ப்புகளை அமைக்காமல் போனால் விவகாரம் புத்தி வேற எங்கேயோ போயிடக்கூடாது அதற்காக வழிகள் சீராக அமைத்துக் கொடுக்கிறார்கள் அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க உங்க பிள்ளைகள் பருவம் அடைஞ்சிருச்சா கட்டுப்பாடா இருந்துட்டாம்னா பிரச்சனை இல்ல அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்லுவாங்களாம் அனஸ் ரதியல்லாஹு சொல்லுவாங்களாம் அனஸ் நீண்ட வயசு வாழ்ந்தாக நூத்தி சுச்ச வயசு வாழ்ந்தாக அந்த அனஸ் ரதியல்லாஹு சொல்லுவாங்களாம் இடையில இடையில பிள்ளைகளை கூப்பிடுவாங்களாம் அவளுக்கு ரொம்ப பேரம் பத்தி எல்லாம் நிறைய ரொம்ப பார்த்தாள் கொள்ளு பேரம் கொள்ளு பைத்தெல்லாம் பார்த்தாள் அவ்வளவு பெரிய வயசுல இருந்தாக அவ இடையில இடையில தன் குடும்பத்தெல்லாம் கூட்டு பேசுவாளாம் அவளை சந்திக்கிறது எல்லாம் குடும்ப கூட்டமா வருவாளாம் எல்லாம் பேசுவாளாம் அந்த குடும்ப கூட்டமா பேசக்குள்ள அவ சொல்லுவாளாம் சரி இந்த வாலிபர்லாம் இங்க இங்க வாங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா இங்க வாங்க யாருக்கெல்லாம் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்களா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா கேட்டு கல்யாணம் முடிக்கிற சூழல்களுக்கான வாய்ப்புகள் அல்லது அதாவது ஏதாவது ரேகைகள் தென்பட்டால் தாமதம் இல்லாமல் திருமணம் செஞ்சு வச்சிருவாளாம் திருமணத்தை அவர்கள் அவர்களுடைய நிலை கருதி உடனே செஞ்சு வைக்கணும்னு பெற்றோர்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுவாங்க பார்த்து நீங்க நினைச்சீங்க சரியா திருமணம் செஞ்சு வச்சிருங்க இந்த காலத்துல அது படிப்பு அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள கடைசியா என்ன செய்யறான் பெத்துக்கிட்டு கட்டிக்கவான்னு கேக்குற காலத்துல உட்கார்ந்துருக்கிறான் முதல்லயே பெத்துட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கிறான் நிலைமை அப்படி ஆகி போயிடுது இல்லன்னா இவன் இருக்கிற சீரழிவுலாம் முடிச்சிட்டு வந்து திருமணம் முடிச்சுக்கலாம் பேனிக்கா இருந்துட்டா பிரச்சனை இல்ல விவகாரம் ஆயிடும் இல்லையா அதனால அதெல்லாம் செஞ்சாங்க அந்த பெருமக்கள் அந்த ஹிஜ்ரத்தில் இடம்பெறுவதற்கு கூட அவ்வளவு பெரிய பாக்கியமான இதுல இடம்பெறதுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது இடம்பெறதெல்லாம் இருக்கட்டும் அதை விட முக்கியம் அல்லாஹ் தீர்மளிச்சிருக்கான் தீர்மானம் பண்ணிருக்கிறான் உங்க பெற்றோர்கிட்ட உபகாரம் போங்க அங்க போங்க முதல்ல அவ்வளவு சிரிக்க வச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டா ஹிஜ்ரத்துக்கு மாத்திரம் இல்ல முஆவியத்துல ஜாஹிமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஜாஹிமா ரதியல்லாஹு அன்ஹு முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய அருமையான தகப்பனார் ஜாஹிமா ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஜாஹிமா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க ஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே அறத்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் போருக்கு வரணும் நான் போர் செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இந்த இஸ்லாத்தினுடைய தியாக போரில் நான் பங்கெடுக்க வேண்டும் போர்னா என்ன சும்மா தூக்கி வாள் எடுத்து சண்டை போடுறதுக்கு அல்ல இந்த சமுதாயத்தில் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு எதிரிகள் தடை செய்கிறார்கள் தடை செய்யக்கூடிய எதிரிகளை தடுத்து நிறுத்துவதற்கு நான் ஆசைப்படுறேன் ஜேத்து அஸ்தஷீருக் உங்ககிட்ட நான் இப்ப கேக்குறேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஜாஹிமா ரதியல்லாஹுன்ட்ட ஹல்லக மின் உம்மின் உங்களுக்கு உம்மா இருக்கு இல்லையா கேக்குறாங்க உங்களுக்கு தாய் இருக்குல்ல ஆமான்னாங்க ஆமா யா ரசூலுல்லாஹ் ஃபல்ஸிமஹா
நீங்க அவர்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவங்களை பாதுகாக்கிறது யாரு? அந்த முதுமை பெண்மணியை காப்பாத்துறது யாரு? உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க. நீங்க போயிட்டேன்னு வைங்க, அவட நிலைமை பாடு என்ன வருது? ஃபல்ஸிம்ஹா, நீங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க. ஃபைனல் ஜன்னத்த ஐந்த ரிஜ்லிஹா, சொர்க்கம் அந்த தாயின் காலடியில் தான் இருக்குது, போங்க அப்படின்னா. எவ்வளவு பெரிய வார்த்தை! எங்க ஜிஹாதுல போய் தன்னுயிரை மாய்க்கிறதுக்கு வர்ற ஆள்கிட்ட இருக்கட்டும் அங்க போங்கன்னாக, பெர்மிஷன் இல்லாம நான் வெளிநாடு போறேன்னு கிளம்பிடுறானே, பெர்மிஷன் இல்லாம நான் எங்கேயாவது வெளியில போறேன்னு கிளம்பிடுறானே, கண்டுக்காம போறவன்லாம் ஜிஹாதுக்கே வேணாங்கிறாங்க. சொல்லுதா அலி செல்லும் இறை பாதையில் போறதுக்கே வேணாங்கிறாங்க. ஆனா இவன் இல்ல, அங்க இருக்க முடியல, நான் தனியா போறேன், தாயை தனியா விட்டுட்டு கண்டுக்காம போறான. இவன் என்ன பண்றது? எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு முடிவு எடுக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தடை செய்வார்கள். அல் வாலிது அவுசத் அபுவாபில் ஜன்னா, பெற்றோர்கள் சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதிகள் அவங்க. நீ வெறுமனா அதை சரியா அந்த வாசலை பிடிச்சிக்கப்பா, இல்லன்னா நீ அதை வீணாக்கிடுப்பாங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள வச்சுதான் உனக்கு சொர்க்கமா நரகமான முடிவு இருக்குங்கிறாங்க சுருக்கமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய நீ என்ன இபாதை செஞ்சாலும் சரி, அங்க சரியா நடக்கலன்னா விவகாரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத சொல்றாங்க. பிர்ரு ஆபாக்கும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரகசியத்தையும் சொல்லி தராக. பிர்ரு ஆபாக்கும், உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். தபர்ரக்கும் அபனாக்கும், உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் சரியாக நடந்து கொள்வார்கள். இப்ப எங்க விவகாரம்னு பாத்துக்கிட்டீங்களா, அங்கிருந்து தொடருதுங்கிறாங்க. அது நம்மளோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்ம பெற்றோர்கள், சில பெற்றோர்லாம் அப்படி அந்த அவங்க எனக்கு கிடைச்ச பிள்ளையெல்லாம் கொடுத்து வச்ச பிள்ளைன்னு சொன்ன பெற்றோர்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப பாக்கியமான பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க அவங்க பெற்றோர்கிட்ட சரியா நடந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இங்க வெளிப்படுது. சரி, ஆனா நாம அவங்க அப்படி நடந்தாங்கிறதுக்காக வேண்டி அது தெரிஞ்சா கூட நாம நடக்க கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சீரா நடக்கணும் இல்லையா, அதுக்கு நாம இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவர்களிடத்தில் நாம் சரியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு நாள் அவங்க தாயாரு கொஞ்சம் தண்ணி தாங்கம்மான்னு கேட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கிறாங்க, அப்துல்லா தண்ணி தாங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. தண்ணி உடனே இவ சொல்றாங்க, தண்ணியை கொண்டு வரத்துக்கு அப்படியே போயிட்டா, போயிட்டு தண்ணி எடுத்து கொண்டு வந்து தாயார்கிட்ட கொண்டு வந்தாச்சு. அவன் முதுமை வயசு கொண்டு வந்து வந்தா பாவம் அப்படியே தூங்கிட்டா, தூக்கம் போயிடுச்சு. ஃபலம்மா ஜா வஜதஹா நாயிமா, அப்படியே தூங்கிட்டு இருக்கிறா. சுபுஹ் வரைக்கும் தண்ணியை கேட்டாலன்னு வச்சு நின்னுகிட்டே இருந்தாலும் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு தண்ணியை கேட்டால அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சுபு வரைக்குமா நிற்போம்? கொஞ்ச நேரமே அவன் எழுதிட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரம் நிக்க மாட்டான். தண்ணி குடிச்சிட்டு எழுதுங்கம்மாறோம் இல்லையா, இது பண்ணுங்க. தூங்கிட்டாக தண்ணிய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாலும் ஃபலம் யூக்கில்லஹா ஹஷியத இஸ் ஆஜிஹா, எழுப்பல்ல ஏன்னா திடுக்கிட்டு கூடாத. என்ன தூக்கம், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கி இருப்பாங்க. அந்த வயசான காலத்துல தூக்கம் வாரதே பெரிய விஷயம். இதுல சட்டுன்னு இது பண்ணிட்டா சட்டுன்னு எந்திரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வருமோ வராதோ தெரியாது. இப்ப நாமக்கு சிரிக்க அவதான் கேட்டாக, இப்ப அவதான் தூங்குறாக, அதனால நான் எழுப்பல்ல. வலம் எதுஹப் ஹஷியத்தன், நான் போகவும் இல்லை எழுப்பவும் இல்லை திடுக்கிட்டு கூடாதுன்னு சொல்லி அதை விட்டு நான் போகவும் இல்லை. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு முழிச்சு தாகம் எடுத்தால் அந்த நேரத்துல தண்ணி, அதனால நின்னுகிட்டு இருந்தேங்கிறாக. வழங்குதாம்மா, பாக்கியங்கள், அதெல்லாம் பாக்கியங்கள். அப்ப நம்ம இபாதத்துன்னு அல்லாஹ்வுடைய சமூகத்துல போய் நிக்கிறது தான் இபாதத்தை நினைச்சிடக்கூடாது. பெற்றோர்களுடைய சமூகத்தில் நிற்பதும் இபாதத்து தான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்கிட்ட உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தாய் தகப்பர்கள் பெற்றவர்களா நீங்கள், பாக்கியம் பெற்றவர்கள் என்ற சோபனத்தை பெருமானார் கொடுப்பார்கள். நீங்க தாய் தகப்பை பெருக்கிறாளா உங்களுக்கு அப்படின்னா, இல்லாத நபர்களிடம் கேட்டு பாருங்கள், அதனுடைய அந்த வெற்றிடம், நிரப்ப முடியாத வெற்றிடத்தினுடைய அந்த சோகம் அவர்களுக்கு இருக்கும். இருப்பவர்கள் அதை பாக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள்.
சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதற்கொண்டு நம்மிடத்தில் பெற்றோர்கள் முதுமையில் இருந்தால் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்திம காலங்கள் மகிழ்வாக அமைந்து விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் சோபனம் தான், உங்கள் கபர் என்னைக்குமே பிரகாசம் தான், உங்கள் கபர் எப்பவுமே வெளிச்சம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், அந்த ஒற்றை நாவின் அசைவுக்கு அல்லாஹ் இசைவான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்கிற அவர்களின் மூலமாக உயர்ந்த சொர்க்கப் பேரையும் இறை பொருத்தத்தையும் அடைவதற்கு அல்லாஹ் எல்லா வகையான நசீபையும் தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك. أشهد أن لا إله إلا أنت. أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون. وسلام على المرسلين. والحمد لله رب العالمين. صلى الله على